வெல்கம் பேக் டு வீடியோ ஷா ஸ்மார்ட் கல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரமலான் மந்த்ல ஒரு டேயோட இஃப்தார் பிளாக் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய ரமலான் ரூட்டீன் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அஸ் யூஷுவலாக தான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மத்தியானத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மத்தியானம் வந்து ஜெயான் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அவனுக்கும் ஜெஹ்ரானுக்கும் சேர்த்து தான் நான் வந்து எப்போவுமே லஞ்ச் கொடுக்குவேன். ஸோ அவங்களுக்கான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோறும் ரசமும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கான லஞ்சையும் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லொஹர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் வந்து குர்ஆனும் ஓதிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சில வேலைகள் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா வந்து ஒரு 3:00 போல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னைக்கு இஃப்தாருக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் இன்னைக்கான இஃப்தாருக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முர்த்தபா தான் பண்ண போறோம். ஆக்சுவலி முர்த்தபா வந்து மச்சான் தான் பண்ண போறாங்க. பட் அந்த முர்த்தபாக்கான டவ் வந்து நான் தான் ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு 3 to 3:30 அந்த டைம்லயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாதான் மச்சா வந்து ஒரு 5 to 5:30 எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. சோ அப்ப டவ் வந்து செட் ஆகுறதுக்கு கரெக்டா டைம் எடுத்திருக்கும். முர்த்தபாக்கான டவ் ரெடி பண்றதுக்காக ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 1 teaspoonக்கு சுகர் எடுத்திருக்கேன், 1 tablespoonக்கு நெய், அப்புறம் 2 கப்புக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1.5 teaspoonக்கு சால்ட்டும் போட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு சூப்பராட்டு ஒரு டவ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரோட்டாக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் வரும். சில பேர் வந்து முட்டை ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து முட்டை ஆட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து எப்படி எனக்கு டவ் ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நார்மலாக புரோட்டாக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஸோ அதனாலே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த டவ் வந்து கரெக்டாக செட்டாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hours எடுக்கணும். ஸோ நீ வந்து டவ்வை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு மீது எல்லா வேலையும் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய வேலையாட்டு இந்த டவ் ரெடி பண்ணுறதும் ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு வைக்கிறது மட்டும்தான். வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டப்போ வேற எந்த ஸ்நாக்ஸும் பண்ண வேண்டாம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கூடவே வந்து ஸ்பெஷலாட்டு வேற ஏதோ அவங்க வந்து ஸ்நாக் மாதிரியும் பண்ணி தருவாங்களாம். அதனாலே வந்து நான் ஜூஸும் இந்த வேலையை மட்டும்தான் நான் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டவுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணியால் இதை வந்து மச்சான் வீட்டுக்கு வர்றது வரைக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு நாம வந்து பீஃப் முர்த்தபா தான் பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து 1 kg பீஃப் எடுத்திருக்கேன், 1 teaspoon சால்ட், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 tablespoonக்கு இஞ்சி பூடி பேஸ்ட் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். 15 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து விசிலுக்கு போட்டுடலாம். பீஃபுக்கு வந்து எத்தனை விசில் போட்டால் நல்ல வேக்காடு கடைசிங்களுக்கு வருமோ அந்த அளவுக்கு நம்ம விசில் போட்டுடலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கான இஃப்தார் ட்ரிங்க்குக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இன்னும் இஃப்தார் ட்ரிங்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஜூஸ் தான் பண்ண போகிறேன். ஏஸ் ஜூஸ்னால் வேறு எதுவும் இல்லை, விட்டமின் ACE இந்த மூணுமே அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நாம் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஜூஸுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம டவ்வும் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம முர்த்தபாக்கான பால்ஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மறுபடியும் வெட் கிளாத்தால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்க மூடி போட்டிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா முர்த்தபாக்கான ஃபில்லிங்ஸ்க்கு வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக 1.5 உள்ளி எடுத்திருக்காங்க, கேபேஜ் வந்து கொஞ்சமா எடுத்திருக்காங்க, பச்சை மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 எடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து கேப்சிகம் உங்ககிட்ட இருந்து அப்படின்னா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் ஆட் பண்ணிட்டு வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகு உள்ளி இது ரெண்டுமே போட்டு நல்லா சார்ட் பண்ணி எடுத்துடலாம். உள்ளி வந்து அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து இதை சார்ட் பண்ணி எடுக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்துட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும், பிகாஸ் நம்ம வந்து அந்த பீஃப் வந்து நம்ம குக் பண்ண போடும்போதே அதுலேயும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணால் போதும். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஜூஸும் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கான ஏஸ் ஜூஸ்க்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேரட், 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 லெமன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஜூஸோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேரட், 3 ஆரஞ்சு, 1 இல்லைன்னா 2 லெமனோட ஜூஸ். ஸோ இது இவ்வளோ தான் வந்து இந்த ஜூஸோட இன்க்ரீடியன்ஸ். எல்லா ஜூஸ்லையுமே வந்து ஒரு வெசலை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இங்கே உள்ள ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த ஜூஸ் வந்து கொடுப்பாங்க. அங்கே என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இங்கே நாங்கள் குடித்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக இது இருக்கும். ஸோ நம்ம வந்து குக் பண்ணி வச்சிருந்த அந்த பீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ போன்லெஸ் ஆட்ட நமக்கு தேவைப்படுது. அதுக்காக நம்ம வந்து அதில் உள்ள போன் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு வெறும் பீஸை மட்டும் எடுத்து நான் ஒரே ஒரு வாட்டி லைட்டாக இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முர்த்தபா ஃபில்லிங்ஸ்க்கான மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் வந்து பார்த்தெடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். 1 டீஸ்பூனுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகுத்தூள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முர்த்தபா ஃபில்லிங்ஸ்க்கான மசாலாஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறது. நாம் ஆல்ரெடி சார்ட் பண்ணிகிட்டு இருந்த உள்ளி வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சார்ட் ஆனதும் நம்ம வெட்டி வச்சுருந்த கேபேஜும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே நல்ல சார்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ நாம் வந்து மின்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பீஃபே வந்து இது கூட ஜாயின் பண்ணிடலாம். இதை ஒரு 1 மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பீஃப் வந்து வேக வச்சுருந்தா தண்ணி இருந்ததுன்னா அது கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பீஃப் இல்லைனா சிக்கன் கியூப்ஸ் இருந்துன்னா ஒரே ஒரு கியூப்ஸ் எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் பண்ணிட்டு ஃபைனல் டச்சாக வந்து புதினாவும் மல்லி இலையும் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடிபொலியான செம்ம டேஸ்டான முர்த்தபாக்கான ஃபில்லிங்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நாம் அவங்க முர்த்தபா வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி அவங்க ரெடி பண்ணுவாங்க, நான் தான் வந்து சுட்டு எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரோட்டாக்கு வந்து நம்ம எப்படி வீசுவோமோ அதே மாதிரி வீசிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பீஃபோட ஃபில்லிங்ஸை இதுக்கு நடுவில் நம்ம வச்சிடலாம். உங்ககிட்ட சீஸ் இருந்து அப்படின்னா அது கூட இதில் நம்ம ஆட் பண்ணலாம், பட் அது ஆப்ஷனல் தான். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு சிக்கன் ஷார்மா க்ரீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம். அது நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் வந்து இதே நம்ம ஃபோல்ட் பண்ணி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான நம்ம முர்த்தபா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த முர்த்தபா வந்து நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து ஆயிலும் நெய்யும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு பக்கமும் நம்ம சுட்டு எடுத்துட்டு 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து குக் ஆகுற மாதிரி நம்ம வச்சு எடுத்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்க கூடவே பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா பீஸா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து டவுல வந்து சாஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் நம்ம புரோட்டா வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பீஃபோட ஃபில்லிங்ஸை வந்து அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் வந்து சீஸையும் போட்டுட்டு
தோசை கல்லில் போட்டு ஒரு பிளேட்டால் வந்து மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் இதை வந்து எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. உண்மையாகவே இதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்து அவனில் வச்சோம் அப்படின்னா வந்து அதுக்கான டவ்வாக வந்து நம்ம ரெடி பண்ணி அவனில் வச்சோம்னா பர்ஃபெக்டான பீஸாவும் நமக்கு கிடச்சிடும். பட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் வந்து மறைச்சி போட்டுட்டாங்க. போட்டுட்டு தான் நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டோம். ரெண்டுமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான இஃப்தார் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சுது. ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா, அண்ட் சி யூ பை ஷா ஸ்மார்ட் கல்ப்ஸ்.